ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமிர்த சுரபி. அதீத தெய்வ சக்தி நிறைந்துள்ள பல கோவில்கள் நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நாம் பெருமைப்படணுங்க. கோவில் என்றாலே அது சக்தி வாய்ந்த இடம்தான். அதுலேயும் குறிப்பாக சில கோவில்களில் அதிக தெய்வீக சக்திகள் இருக்குது. தெய்வீக சக்தி உடைய கோவில்களை எல்லாம் கண்டுபிடிப்பது என்பது அனுபவம் உடையவர்களால் மட்டுமே முடியுங்க. எந்த கோவில்களில் அதிக சக்தி இருக்கும் என்பதை சில விஷயங்களை வைத்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த கோவிலில் அதிக சக்தி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விசேஷமான வரலாறுகளும் விருட்சங்களும் உண்டுங்க. சில கோவிலுக்கு சாதாரணமாக நம்மளால் போயிட்டு வந்துட முடியும். ஆனால் ஒரு சில கோவில்களுக்கு செல்லும் போதே உடலில் ஒருவித நல்ல அதிர்வுகள் உண்டாகும். இதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பின்னால் நம் மனம் அமைதியுடன் ஒரே நிலையில் இருக்கும். எதை பற்றிய சிந்தனையும் அந்த நேரத்தில் நமக்கு வராதுங்க. அந்த மாதிரியான கோவில்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதே மாதிரி கோவில் என்றாலே விருட்சமும் நிச்சயமாக இருக்கணுங்க. விருட்சம் இல்லாத கோவில்கள் அவ்வளவு சக்தி உடையதாக இருக்கிறது கிடையாது. பழங்கால கோவில்களில் இருக்கும் ஸ்தல விருட்சம் ரொம்ப மதிப்புடையதுங்க. இன்னும் சில கோவில்களில் விருட்சத்திற்கு வழிபாடுகளும் பூஜை புனஸ்காரங்கள் ஆராதனைகளும் அர்ச்சனைகளும் கூட செய்யப்படுவது உண்டு. தெய்வ சிலைகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு அந்த கோவிலில் இருக்கும் ஸ்தல விருட்சமும் முக்கியமான ஒண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா விருட்சத்தை சுற்றிலும் புற்று இருப்பது இன்னும் விசேஷ சக்தி பெற்றதுங்க. புற்றையெல்லாம் மனிதன் உருவாக்குவது கிடையாது. மனித அறிவுக்கு எட்டாத, நம் கண்களுக்கு புலப்படாத அபூர்வ சக்திகள் இருக்குங்க. கோவில் என்றாலே எப்படி விருட்சம் இருக்க வேண்டுமோ அதே மாதிரிதான் கொடிமரமும் கட்டாயம் இருக்கணுங்க. கொடிமரம் இருக்கும் கோவில்கள் எல்லாம் அதிக சக்தி வாய்ந்தவைகளாக சாஸ்திரம் சொல்லுது. தெய்வ விக்கிரகங்களுக்கு எப்படி நாம் தரிசனம் பெற்று ஆசி வாங்கி வர்றோமோ அதே மாதிரி கொடிமரத்தை தொட்டு வணங்குவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்குங்க. கோயிலை விட்டு எப்போதும் வெளியேறும் பொழுது கொடிமரத்தை தொட்டு வணங்கி விட்டு தான் வெளியில் வரணுங்க. வேத ஆகம முறைப்படி கொடிமரம் அமைக்கப்பட்டு இருக்கிறதுனால கொடிமரம் விசேஷ சக்திகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் பெற்றதுங்க. கொடிமரம் மற்றும் ஸ்தல விருட்சம் அமைக்கப்பட்டு இருக்கும் கோவில்கள் அதிக தெய்வீக சக்தி வாய்ந்தவைகளாக சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த மாதிரியான கோவில்களில் நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதிக நன்மைகள் உண்டாகுங்க. உங்களோட துன்பங்களும் பறந்தோடுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.